பொதுவாகவே காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் எப்பயுமே வந்து தனியாக தான் இருக்கும், அது குடும்பமாக வாழவே வாழாது. ஆனால் யானைகள் அப்படி இல்லை, எல்லாமே வந்து குடும்பமாக தான் வாழும். எங்கே போனாலும் ஒரு 10-15 யானைகள் வந்து ஒன்றா தான் போகும். அது ஒரு அந்த யானைக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது, பாசமாகவே இருக்கிறது, இப்படி சந்தோஷமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் வந்து யானைகள் வாழ்ந்துட்டு வரும். ஸோ இப்படிப்பட்ட யானைகள் வந்து மனிதரோடு சேரும்போது மனிதர்களோடையும் அந்த ஒரு பந்தத்தை வந்து ஏற்படுத்திக் கொள்ளும். தன்னை வளர்க்கக்கூடிய பாகன் மேலே வந்து அதிக அளவான பாசத்தை காட்டும். அதே போல பாகன்களும் யானையை வந்து தன்னுடைய பெற்ற பிள்ளைகள் போல தான் வந்து வளர்த்துட்டு வராங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்படிப்பட்ட யானைக்கும் பாகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாச போராட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் நடந்திருக்கு. தாய்லாண்டில் மூசா அப்படிங்கிற யானை தான் நடந்திருக்கு. இந்த மூசா ஒரு பெண் யானை. இது வந்து ஒரு 7 மாதமாக இருக்கும்போது மயான்மர் பார்டரில் வந்து அது இறை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தெரியாதனமாக அங்கே வச்சக்கூடிய ஒரு கன்னி வெடி மேலே தன்னுடைய காலை வச்சிருக்கு. அந்த கன்னி வெடி பிளாஸ்ட் ஆகி அதோடைய வலது கால் வந்து செயல் இழந்திருக்கு, அதாவது வலது கால் வந்து துண்டாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த குட்டி யானை வந்து 3 காலில் நடக்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. ஆரம்பத்தில் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடந்துட்டு இருந்த யானை அது வளர வளர அதோடைய வெயிட் வந்து அதிகமாக 3 காலில் அந்த யானையால் நடக்க முடியாமல் போயிருக்கு. ஒரு கட்டத்தில் யானை வந்து நின்றுக்கிட்டே இருந்திருக்கு, எங்கேயுமே நடக்கவே இல்லை. இதை பார்த்து அந்த பாகனுக்கு கண்ணீர் மல்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யார்கிட்ட போய் உதவி கேட்கறதுன்னு தெரியாமல் மக்கள்கிட்ட வந்து கோரிக்கை வச்சாரு. இந்த மாதிரி இந்த யானை இருக்கு, இது வந்து கன்னி வழியால் வந்து தன்னுடைய காலை வந்து துண்டாயிருச்சு, இப்போ அந்த யானையால் நடக்க முடியல, என்னால் இந்த யானை நடக்காமல் இருக்கிறத நல்லா பார்க்க முடியல, நான் தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க மக்கள்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சாரு. ஸோ இந்த கோரிக்கையை வந்து ப்ரொஃபஸரான ஜிவாகேட் அப்படிங்கிற எலும்பு நல மருத்துவர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு சரி, நம்ம ஏன் அந்த யானைக்கு வந்து ஒரு செயற்கை காலை பொருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முன் வந்தார். அவர் முன் வந்து யானை எல்லாத்தையும் பார்த்தாரு. யானை இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கு, எப்படி செய்யலாம், என்ன ஏதுன்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இந்தியன் ஏஷியன் எலிஃபண்ட் அசோசியேஷனில் போய் முறையிட்டார். இந்த மாதிரி யானை வந்து கால் இல்லாமல் இருக்குது, நாங்கள் வந்து இந்த மாதிரி கால் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்து முறையிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் சப்போர்ட் பண்ண உடனே இந்த ப்ரொஃபஸரான ஜிவாகேட் வந்து இந்த யானைக்கான செயற்கை காலை செய்யறதுக்கு வேலையில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9 கால் வரைக்கும் செஞ்சு பார்த்தாங்க. அந்த யானையால் நடக்கவே முடியல, அது சரியாக அதுக்கு சூட் ஆகவே இல்லை. கடைசியாக வந்து 10வது கால் தான் அந்த யானைக்கு வந்து சூட் ஆச்சு. அந்த யானைக்கு அந்த 10வது காலை பொறுத்துற உடனே அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த யானை நடக்கிறத பார்த்து அந்த பாகன் வந்து கண்ணீர் மல்க அந்த ப்ரொஃபஸருக்கு காலில் விழுந்து நன்றியை தெரிவித்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி, இது என்னுடைய யானை வந்து நடக்குமா அப்படின்னு ஒரு கனவாகவே இருந்துச்சு, ஆனால் நீங்கள் நினைவாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீர் மல்க அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து நன்றி தெரிவிச்சினாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த யானை வந்து வளர வளர அதோடய வெயிட் அதிகமாக ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த யானைக்கு ஏற்ற மாதிரி கால்களை மாற்றி செஞ்சு கொடுத்துட்டே போகிறாரு. கிட்டத்தட்ட வந்து இப்போ அந்த யானையோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கிலோ ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அவர் அடிக்கடி வந்து இந்த யானை சரியாக நடக்குதா இல்லை அந்த கால்கள் மாற்றணுமா அப்படின்னு அடிக்கடி வந்து செக் பண்ணுறதும் அந்த யானைக்கு புதுமையான கால்களை செஞ்சு அதை மாற்றி அழகு பார்க்குறதும் அதை வீடியோ எடுத்து இணையதளத்தில் வெளியிடுறதும் ஸோ இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு வராரு. ஸோ உண்மையிலேயே இந்த ப்ரொஃபஸரை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய பாராட்டுகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.